रोम मुख्यम नानू अटांगा वरमाटांगा मरेचिरुच்சு மறைச்சிட்டேன் मनसाक्ष ஏ மகன் புவி வந்த நேரம் அவன் தாய் மாமனியை கூட்டிட்டு வந்துட்டான் பாத்திய பரதி कुछ ना इन अनाथ सुतपुरी भारती दांडा ना वांगे जादक नोट वा अन्न कमे कदरी सर भारती अन्न को सापड़ पिड़ों
எனக்கு தெரியல அத்த. எனக்கு 6 வயசு இருக்கும்போது என் அப்பா இறந்துட்டாருன்னு நியூஸ் மட்டும்தான் எனக்கு தெரியும். அவருக்கு என்ன பிடிக்கும்லாம் எனக்கு எப்படி தெரியும்? ஐயோ, நான் தெரியாம கேட்டுட்டமா. உன் மனசை நான் கஷ்டப்படுத்திட்டேனா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அத்த. அவருக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தாமா தெரியும். கத்திரிக்காய் முருங்கக்காய் சாம்பார், கொத்தவரங்காவ பொரியல் பண்ணா பிடிக்கும், பூசணிக்காய் காரக்குழம்பு ரொம்ப பிடிக்கும், சௌ சௌ கூட்டு, மிளகு ரசம் ஊத்தி நல்லா பிசைஞ்சு கொடுத்தோம்னா மூர்த்தி என்ன அப்படி சாப்பிடுவார். அப்படியே அவர் என் கைய பிடிச்சு உன் கையால குழம்பு வச்சா அவ்வளவு டேஸ்டா இருக்குன்னு என் கையில வளையல் போடுவாரு. அப்புறம் என் கண்ணத்துல முத்தம் கொடுப்பாருமா. அதுக்கு ஈடா எதுவுமே இல்லம்மா. பாசமலர் படத்தை தியேட்டர்ல பார்த்துட்டு ரெண்டு பேரும் அப்படி அழுவோம். படத்துல பார்த்த மாதிரியே இவ்வளவு ஒத்துமையா இருக்கீங்களேன்னு இந்த ஊரே கண்ணு வைக்கும். அவர் சொல்லுவாரு, தங்கச்சி உனக்கு ஒரு பொண்ணு பிறக்கணும், எனக்கு ஒரு பையன் பிறக்கணும், அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு நாம சம்பந்தி ஆகணும், எப்பவுமே நாம பிரியாம ஒரே குடும்பமா இருக்கணும்னு சொல்லுவாரு. ஆனா அது அவர் சொன்ன கொஞ்ச நாள்லயே பிரிஞ்சு போயிட்டாரு. ஆனா அவரு சொன்னது எல்லாமே இதோ நடந்துருச்சே. டேய், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தெரியுமா? ஆனா இந்த சந்தோஷத்தை எல்லாம் பார்க்கக்கூடிய மனநிலையில அவர் இல்லையே. அத நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. அத்த அழாதீங்க அத்த. அம்மா கவலைப்படாதீங்கம்மா, கூடிய சீக்கிரம் மாமா குணமாயிடுவாரு. நீங்க நினைச்சது கண்டிப்பா நடக்கும். நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்க போறோம். ஆமாப்பா. அம்மா மாமாக்காக சாப்பாடு செய்றீங்க, அழாதீங்கம்மா, சந்தோஷமா சமைக்கலாம். பாரதி ஆரம்பி. பாரதி கொத்தவரங்காய் எடுத்து நல்லா கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிரு. கிச்சன்ல மாமியாரும் மருமகளும் ஒன்னா சேர்ந்து சமைக்கிறாங்க. என்ன சமைக்கிறாங்க? வாசனை கமகமன்னு வருது. எப்போ இப்படி இருக்காதே, என்னவா இருக்கும்? போய் பாப்போம். அத்த என்னத்த என்னத்த சமைக்கிறீங்க? கமகமான வாசனை வருது. என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? ஓ, அந்த வெங்காயம் எண்ணெய் இருக்கிறதுனாலயா? சரி. அண்ணா அத்த, இது எதுவுமே மாமாக்கு பிடிக்காத ஐட்டமா இருக்கே, இத போய் சமைச்சிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு என்ன திடீர்னு? ராகினி, இதெல்லாம் மாமாக்கு பிடிக்காதுன்னு யார் சொன்னா? என்னமோ நீதான் டெய்லி அவருக்கு சமைச்சு போடுற மாதிரி பேசுற. அவருக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாதா? முதல்ல உன் புருஷனுக்கு என்ன பிடிக்குதோ அத சமைச்சு போடு. என் புருஷனுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ போ, நான் எல்லாத்தையும் சமைச்சு கொண்டு வரேன், அப்புறம் உட்காந்துக்கிட்டு நல்லா சாப்பிடு, போ. அம்மா, ஏமா ராகினி கிட்ட கோவத்தை காமிச்சிட்டே இருக்கீங்க? பின்ன என்னடா, இத்தனை வருஷமா என் புருஷனுக்காக நான் சமைச்சேன், இன்னைக்கு என் அண்ணனுக்காக சமைக்கிறேன். அது பொறுக்காம ஏதோ கண்டுபிடிக்கிற மாதிரி நைஸா வந்து பாக்குறா. விடுங்க அத்தை, அவளுக்கு தெரியுமா நீங்க உங்க அண்ணனுக்காக சமைச்சிட்டு இருக்கீங்கன்னு?